ஜிடிவி செய்திகள். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையை உரக்கச் சொல்லும் ஜிடிவியின் வாராந்த செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அபிமானம் மிக்க தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒன்று சேருங்கள். சுதந்திர தினத்தன்று ஜனாதிபதி உரை. நாட்டை கட்டி எழுப்புவதற்கு சுதந்திர போராட்டங்கள் தேவை. எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு. அத்தியாவசிய பொருள் இறக்குமதிக்கு மாதாந்தம் டாலர்களை விடுவியுங்கள். இறக்குமதியாளர்கள் கோரிக்கை. நைஜீரியாவில் எண்ணெய் கப்பல் திடீரென்று வெடித்து சிதறியது. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் 5 நாள் முயற்சி வீணானது. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தான் செல்கிறது ஆஸ்திரேலியா அணி. அரசாங்கத்தின் 2022 ஆண்டுக்கான சௌபாகிய திக்மர் கிராமிய வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்ப விழா கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் காலை 8:52 ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கல்கின்னை பகுதி கிராம சேவகர் பிரிவுகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஆரம்ப விழா பள்ளியக்கொட்டுவ முன்னைய ஆரம்ப பாடசாலை மைதான மண்டபத்தில் நடைபெற்றது. பூஜாப்பிட்டிய பிரதேச சபை உறுப்பினர் உவைஸ் ரசான் தலைமையில் நடைபெற்ற மேற்படி வைபவம் கல்கின்னை ஜும்மா பள்ளிவாசல் பேஷ் இமாம் அவர்களின் காத்துடன் சரியாக காலை 8:52 ஆரம்பமாகியது. இந்த வைபவத்தில் கல்கின்னை அமைப்பாளர் ரிசான் சாலி உட்பட இப்பகுதி கிராம சேவகர்கள், அரச அதிகாரிகள், சமூர்த்தி உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி பயனாளிகள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். இதேபோன்று வட்டகொல்லா திணிய பகுதிக்கான கிராமிய அபிவிருத்தி திட்ட ஆரம்ப வைபவம் குறித்த தினத்தில் பூஜாப்பிட்டிய பிரதேச சபை உப தலைவர் ஏ.எல்.எம். ரசான் தலைமையில் பீரியல பிரஜாசபா மண்டபத்தில் நடைபெற்றது. அண்மையில் பாகிஸ்தான் சென்று கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாக்கை சூடிய எமது நாட்டு இளம் வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களது திறமைகளை மெச்சியும் அகில இலங்கை வைஎம்எம்ஏ ஏற்பாடு செய்த மாபெரும் பாராட்டு விழா கடந்த 4ஆம் தேதி டாக்டர் ஏ.எம்.ஏ. அசீஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. மேற்படி விழாவில் வெற்றி வாகை சூடிய 10 வீரர்களுக்கும் வைஎம்எம்ஏ பணப்பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். இலங்கைக்கு பெருமை சேர்த்த மேற்படி இளம் வீரர்களை நம் நாட்டு பிரதான ஊடகங்கள் கண்டுகொள்ளாத நிலையில் அவர்களை இலங்கை வைஎம்எம்ஏ கௌரவப்படுத்தி இனங்காட்டி இருப்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை எய்த அபிமானம் மிக்க தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக ஒன்று சேருமாறு அனைத்து நாட்டுப்பற்றுள்ள இளைஞர்களுக்கும் அழைப்பு விடுத்த ஜனாதிபதி ராஜபக்ச, நாட்டுக்காக அனைவரும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் போதே பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தின் அதிகபட்ச பலன்கள் கிட்டும் என்றார். நாட்டின் 74வது சுதந்திர தினத்தின் பிரதான வைபவம் கொழும்பு சுதந்திர சர்க்கத்தில் எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது. ஏக நேரத்தில் நாடளாவிய ரீதியிலும் ஆங்காங்கே பல்வேறான வைபவங்கள் நடைபெற்றன. இன்னும் சில இடங்களில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டன. அதிதிகள் பிரதம அதிதிகளின் வருகைக்கு பின்னர் ஜனாதிபதி கோட்டபே ராஜபக்ச தனது பாரியாருடன் வருகை தந்தார். அவர்களது வருகை அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பிரதான தேசிய கொடி கம்பத்துக்கு அருகில் முப்படைகளின் தளபதிகள் ஜனாதிபதியை அழைத்து சென்றனர். தேசிய கீதமிசைக்க சங்கொலிக்கும் மத்தியில் ஜனாதிபதி கோட்டபே ராஜபக்ச தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். படையினரால் அளிக்கப்பட்ட தனக்கான 21 மரியாதை வேட்டுக்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி, சுதந்திரமானதும் ஜனநாயகமானதுமான நாட்டின் மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளன, அதுபோன்றே பொறுப்புகளும் உள்ளன.
அந்த பொறுப்புகளை மறந்து உரிமைகள் பற்றி மாத்திரம் பேசுவது உகந்ததல்ல என்றார். நாடு தற்பொழுது முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொருளாதார பிரச்சனைகளுக்கான காரணங்களை கண்டுபிடித்துக் கொண்டு பல வருடங்கள் பின்னோக்கி செல்வதை விட அவற்றுக்கான நீண்டகால மற்றும் குறுகிய கால தீர்வுகளை காண்பதே காலோசிதமானது. அரசாங்கம் தற்போது அதற்கான அவதானத்தையே செலுத்தியுள்ளது என்றார். நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக எப்போதும் செயற்படுமாறு அனைத்து அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசியல்வாதிகளிடமும் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி, நாட்டு மக்களுக்கு அந்த முன்னுதாரணங்களை காட்டும் போதே பெரும்பாலான மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள் என்றார். நாட்டை படுகொலையிலிருந்து மீட்டெடுக்க மேலும் பல சுதந்திர போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் தேவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். முன்னாள் காலனித்துவ நாட்டின் விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்த மகத்தான தேசிய மாவீரர்களின் நினைவாக டிஎஸ் ஜனநாயக்காவின் உருவச்சிலைக்கு எதிர்கட்சி தலைவர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். மனச்சாட்சியோடு கேட்பதற்கு பல கேள்விகள் உள்ளன எனவும், அன்று நாம் பெற்ற சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடிந்ததா என விடுவிப்பார்க்க வேண்டியுள்ளது எனவும், நாம் இழந்த மற்றும் எங்களுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்ட சுதந்திரத்தை மீளப்பெற மீண்டும் மீண்டும் போராட வேண்டும் என தெரிவித்த எதிர்கட்சி தலைவர், பொதுவாக நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளை குறுகிய மனப்பான்மையின்றி மீர்பரிசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதிக்கு மாதாந்தம் 175 முதல் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி செயலாளர் காமினி சினரத்தை சந்தித்து இறக்குமதியாளர்கள் கோரியுள்ளனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டில் ஏற்படவுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களான பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். துறைமுகத்தில் சிக்கியுள்ள சுமார் 1500 கொள்கலன்களின் பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு செலுத்தப்பட வேண்டிய அமெரிக்க டாலர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் பேச்சாளர் நிகால் சினவிரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார். எனினும் சர்வதேச கம்பெனிகளுக்கு செலுத்துவதற்கு அந்நிய செலாவணி கிடைக்கப்படாவிட்டால் அது இலங்கை வர்த்தகர்களின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்யும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மகப்பேறு மருத்துவர் வைத்தியர் சனத் லெனரோல் இதுகுறித்து தெரிவிக்கையில், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. எனவே இந்த காய்ச்சலுடன் 4-5 நாட்கள் வீட்டிலேயே இருந்தால் நோய் தீவிர நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளது. சந்தேகத்திற்கிடமான அறிகுறிகளை கொண்ட கர்ப்பிணி பெண்கள் தங்கள் பகுதியில் உள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய மின்சார கேள்வி குறைந்தளவான மட்டத்தில் காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் மின்துண்டிப்பை அமல்படுத்தியமை ஒரு சதித்திட்டமாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார சபையினால் வியாழனன்று அமல்படுத்தப்பட்ட மின் துண்டிப்புக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்க இருக்கவில்லை. மின் துண்டிப்பில் ஈடுபடுவதற்கு முன்னர் தமது ஆணைக்குழுவின் அனுமதியை மின்சார சபை கோர வேண்டும். அதற்கான அனுமதி வழங்கப்பட்ட பின்னரே மின் துண்டிப்பை மேற்கொள்ள முடியும். எவ்வாறாயினும் அந்த நடைமுறை வியாழனன்று பின்பற்றப்படவில்லை. மின்சார மற்றும் பொது பயன்பாடுகள் ஆகிய கட்டளை சட்டங்களை மீறியே மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். நைஜீரியாவில் எண்ணெய் கப்பல் திடீரென வெடித்து சிதறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நைஜீரியாவின் தென்மேற்கில் உள்ள நைஜர் டெல்டா பகுதியில் எண்ணெய் வயல் உள்ளது. இந்த பகுதியில் சேபா ஆய்வு மற்றும் உற்பத்தி நிறுவனத்துக்கு சொந்தமான மிதக்கும் எண்ணெய் உற்பத்தி சேமிப்பு மற்றும் இறக்குமதி கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. 2 மில்லியன் பீப்பாய்கள் வரை எண்ணெய் சேமித்து வைக்கும் திறன் கொண்ட அந்த ட்ரினிட்டி ஸ்பிரிட் என்ற கப்பல் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் கப்பல் தீப்பிடித்து கரும் புகை வெளியேறியது. கப்பலில் இருந்த ஊழியர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. சம்பவத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட போது 10 ஊழியர்கள் கப்பலில் இருந்ததாக சேபா நிறுவன தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தீயை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை. கப்பலில் தீப்பிடித்து எரியும் காட்சி மற்றும் அதிலிருந்து கரும் புகை எழுந்ததை கரையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் மீனவர்கள் பீதியுடன் பார்ப்பது போன்ற வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. மொரோக்கோவின் வடக்கு பகுதி காரா கிராமத்துக்கு அருகே சுமார் 100 அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை ரயான் அவுரம் என்ற 5 வயது சிறுவன் குறித்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்து சிக்கிக் கொண்டான். உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்த மீட்பு குழுவினர் இயந்திரங்களின் உதவியுடன் நிலத்தை தோண்டி சிறுவனை மீட்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வந்தனர். சிறுவன் விழுந்த ஆழ்துளை கிணற்றுக்குள் குழாய் மூலம் தண்ணீர் மற்றும் பிராணவாயு வழங்கப்பட்டது. கைபேசி மற்றும் கேமரா மூலம் சிறுவன் இருந்த பகுதியை கண்டறிய முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த சிறுவனை மீட்கும் நடவடிக்கையானது உலக நாடுகள் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. எனினும் பாறைகள் காரணமாகவும் நிலச்சரிவு அச்சுறுத்தலாலும் மீட்பு பணி பாதிக்கப்பட்டது. ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 5 வயது சிறுவனின் உடல் மீட்பு பணி நடைபெறும் பகுதியில் திரண்டிருந்த 100 கணக்கான கிராம மக்கள் சிறுவனை உயிருடன் திரும்ப வேண்டும் என பிரார்த்தனையுடன் காத்திருந்தனர். இந்நிலையில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 5 வயது சிறுவன் ரயான் உயிரிழந்து விட்டதாக 2 அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அத்துடன் மொரோக்கோ நாட்டின் மன்னர் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதோடு ரயானின் பெற்றோரை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ரயானுக்கு சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்களது இரங்கலை வெளிப்படுத்தியுள்ளனர். முதன்முறையாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு செல்வதை அந்நாட்டு கிரிக்கெட் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கு செல்லும் ஆஸ்திரேலிய அணி 3 டெஸ்ட் 3 ஒருநாள் மற்றும் ஒரேயொரு 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த பயணத்தில் பங்கேற்பதற்கு ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் பெட் கமின்ஸ் தலைமையிலான பெரும்பாலான வீரர்கள் தயாராக உள்ளனர். அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் செல்லவுள்ள அணியை அறிவிக்கும். அத்துடன் 2019 அஷஸ் தொடருக்கு பின்னர் ஆஸ்திரேலியா பங்கேற்கும் முதல் வெளிநாட்டு தொடர் இதுவாகும். வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்ற கருத்தோடு இன்ஷாலா அடுத்த வாரம் ஜிடிவியின் வராந்த செய்திகளுடன் சந்திப்போம். GTV செய்திகள்.